ஓட்டிசலி இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ் போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் டாக்ஸ் 2024 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவனுடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வச்சுக்க போறாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம். வணக்கம். முதல்ல வந்து ஏற்கனவே கடந்த முறை 2019 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாங்க, பாமக இருந்தாங்க, தேமுதிக இருந்தாங்க அப்படின்னு ரொம்பவே வந்து பெரிய கட்சிகள், முக்கியமான கட்சிகள், பெரிய கட்சிகள் அப்படின்ற வகையில் கூட்டணியில் இருந்தாங்க. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தமாக முதல்ல போய் நம்ம சேர்ந்த விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம் பாஜக கூட்டணியில். அதுபோக டிடிவி ஓபிஎஸ்மே கூட வந்து பாஜக கூட தான், நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம், எங்கள் வீட்டில் உள்ளவங்களே வந்து ஏன் அழைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏறக்குறைய வந்து பாஜக கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறிய கட்சிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா கூட, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவரோடது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தேவநாதன் அவரோட கட்சி, அவங்களுமே இருக்காங்க. அப்படியே அப்படி சிறிய கட்சிகள் கூட்டணி தான் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது தான் இருக்குது. பெருவாரியாக கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க எல்லோருமே கூட வந்து மேடையில் கலந்துக்கிட்ட விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். இது தவிரவும் பார்த்திங்கன்னா சரத்குமார் அவருமே வந்து நாங்கள் ரெண்டு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா பாஜக, இவங்களோட மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது பாஜக கொஞ்சம் பெரிய கட்சியாக இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் என்னென்னா பாஜக தரப்பில், அதாவது டெல்லி தலைமை வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக கூட்டணியை வந்து மீண்டும் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடணும், தேர்தலுக்குள்ளே எப்படியாவது பேசி அதிமுக கூட்டணிக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடாது, அது போன்ற தகவல்களும் வந்து டெல்லி தலைமையிலிருந்து வந்திருக்கு. அதனால தான் வந்து கடந்த முறை மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கூட ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்களெல்லாம் புகழ்ந்து பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி கூட வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த முறையுமே வந்து புகழ்ந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்க தான் சிறப்பான ஆட்சியை தந்தாங்க, அந்தளவுக்கு வந்து பேசினா. அதனால் மீண்டும் இந்த கூட்டணியை வந்து எப்படியாவது ஒன்றுணைச்சிடணும் அப்படின்றதில் டெல்லி தலைமை வந்து ரொம்பவே வந்து சீரியஸாக இருக்காங்க. நம்ம பார்த்த மாதிரி அதிமுக உள்ளே வந்துட்டாலே ஆப்வியஸாக வந்து பாமக தேமுதிகலாம் வந்துருவாங்க, பழையபடி ஒரு பெரிய கூட்டணி ஆகிடும் அப்படின்ற முயற்சிகளில் இருக்காங்க. ஆனால் அதற்கு வந்து அதிமுக வந்து ரொம்பவே திட்டவட்டமாக வந்து நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் நம்ம வந்து பாஜக, மற்ற டிடிவி, ஓபிஎஸ், மற்ற கட்சிகள் இவங்களுக்குள்ளே அந்த தொகுதி பங்கீடு இதுவரைக்கும் என்ன கால்குலேஷன்ஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் போயிட்டுருக்கு, பாஜக தரப்பில் என்ன மாதிரியான கால்குலேஷன்ஸை முன் வச்சுட்ருக்காங்க அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆமாம், இப்போ பிஜேபி எடுத்துரும் அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் ஏறத்தாழ 28 தொகுதிகள் வந்து அவங்க போட்டிடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அவங்க இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது தான் உருவாகும். இதில் இன்னும் ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டணி கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் நின்னாலுமே தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை தான் வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும், தாமரை சின்னத்தில் நின்னால் அவங்களுக்கு வாக்கு அப்படின்னு வரும்போது ஓவராலாக தாமரையினுடைய அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறதுமே அதிகரிக்கும். அதன் காரணமாக அந்த சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை வந்து பாஜக தரப்புலேருந்து போட்டிருக்காங்க. மற்ற கட்சிகள் இதற்கு ஒத்துக்கொண்டாலுமே தமாக, ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தரப்பு வந்து இந்த தாமரை சின்னத்தில் போட்டிட்டுருக்கான இந்த ஒத்துழைப்பு தருவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமாக. நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து ஏறக்குறைய வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக வந்து 28 நிற்பாங்க அப்படின்னா மிச்ச 12 தொகுதிகள் வந்து கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தமாக தனி சின்னத்தில் நாங்கள் வந்து சைக்கிள் சின்னத்தை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அப்படி இருந்தாலும் கடந்த முறையெல்லாம் தென்னை மரத்தில் எல்லாம் நின்றுருக்காங்க. அப்படி தனியாக நிற்பதற்கான முயற்சிகள் அப்படின்றத கண்டிப்பாக தமாக வந்து எடுப்பாங்க. அண்ணாமலை வேற அவர் தான் வந்து வழி நடத்தணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் அது அவர் அவங்க வந்து கொஞ்சம் அந்த முயற்சியில் இருப்பாங்க. அது தவிர டிடிவி, நாங்கள் வந்து எங்களுக்கு தனியாக சின்னம் இருக்குது, நாங்கள் வந்து குக்கர் சின்னத்தில் வந்து ஏற்கனவே நின்றுருக்கோம், அது போக பரிசு பெற்று நின்றுருக்கோம், பரிசு பெட்டி சின்னத்தில் நின்றுருக்கோம், தனி சின்னம் இருக்கும்போது ஏன் வந்து நிற்கணும் அப்படின்ற குரல் வந்து டிடிவிக்கிட்ட இருந்து வரதாகவும் நமக்கு வந்து தகவல் வருது. அது போக ராஜ்யசபா சீட்டு வந்து டிடிவி கேட்குறத பாஜக தரப்பில் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி தாமரையில் நிற்கிறது அப்படின்றது டிடிவி வந்து தயக்கம் காட்டுற விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஓபிஎஸ் தரப்புக்கு அது அப்படி அந்தளவுக்கு அவங்க ஓபிஎஸ்மே கூட நாங்கள் ரெட்டலையை வந்து கேட்போம் தேர்தல் ஆணையத்தில் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காரு. அதே வேளையில் ஓபிஎஸ் வந்து தாமரையில் நிற்கிறதுக்கு கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது, ஆனால் அவங்களும் அதற்கான முயற்சியில் நிற்பாங்க, இல்லைன்னா தனியாக நிற்பதற்கான வேறு சின்னத்தில் நிற்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. வேறு சின்னம் கம்பேர் பண்ணும்போது அவங்க தாமரையை அவங்க பெட்டராக கூட நினைக்கலாம் அப்படியான ஒரு விஷயங்களும் இருக்குது. இவங்க மூணு பேர் அப்படின்றது தான் வந்து பிரச்சனையாக இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து ஏறக்குறைய ஒரு தொகுதி எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இந்த மற்ற தாமரையில் வந்து எவ்வளோ பேர் அப்படின்ற கணக்குக்கு வந்து நம்ம வந்துடலாம்.
நீங்க சொன்ன மாதிரி பாஜக வந்து ஒரு 28 தொகுதியில் வந்து நிற்கிறதுக்கான முயற்சியில் வந்து இருக்காங்க. அது போக ஓபிஎஸ் தரப்புக்கு 2 தொகுதி, ஒரு தொகுதி இல்லை 2 தொகுதி, ஓபிஎஸ் தரப்புல 2 தொகுதி கேட்குறாங்க, ஒரு தொகுதி இல்லை 2 தொகுதி, டிடிவிக்குமே வந்து ஒரு 2 தொகுதி, டிடிவி தரப்புல 3 தொகுதி கேட்குறாங்க, ஆனால் ஒரு 2 தொகுதி அப்படின்னு. நம்ம ஒட்டுமொத்தமாக இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்தே ஒரு 4 தொகுதி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும், அதே போல் வாசன் வந்து 4-5 அந்த மாதிரிலாம் வாசன் தரப்புல இருந்து கோரிக்கைகள் வந்து வைக்கப்படுது. நான் பெரிய கட்சியை முதல்ல போய் மரியாதை இந்த மாதிரியான விஷயங்கள், ஆனால் பாஜக தரப்பில் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 3 தொகுதி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவி ஓபிஎஸ் 4 தொகுதி, இது 3-7 தொகுதி போக மிச்சம் வந்து ஒரு 33 தொகுதி, தமிழ்நாட்டில் ஒரு 32 தொகுதி, பாண்டிச்சேரியில் ஒன்று, 33 தொகுதி வந்து பாஜக வந்து தாமரை சின்னத்தில் நிற்பதற்கான அந்த சூழல் தான் இருக்குது. ஏன்னா ஐஜேகே வந்து ஒரு 2 தொகுதி ஐஜேகேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு, கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் வந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க, அது அவங்களுமே 3 தொகுதி கேட்குறாங்க, 3 வந்து பாஜக தரப்பில் 2 மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்படுது. அதே போல் வந்து ஜான் பாண்டியன் அவருமே வந்து அவருக்குமே வந்து ஒரு தொகுதி அப்படின்றது கொடுப்பாங்க. தேவநாதன் இருக்கார், அவருக்கு ஒரு தொகுதி. ஏசி சண்முகம் வெளிப்படையாக சொல்லிட்டார், நான் தாமரை சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்றதும் சொல்லிட்டார். ஸோ வந்து டிடிவி ஓபிஎஸ் தமாகா இந்த 7 தான், அதுவுமே அது அவங்க தான் அவங்க சின்னத்தில் தான் அப்படின்னு உறுதியாகலை. ஸோ அது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி ஒரு 33 தொகுதி பாண்டிச்சேரியோட சேர்த்து வந்து தாமரையில் நிற்பதற்கான சூழல் அப்படின்றது ரொம்பவே இருக்கிறதா தான் வந்து நமக்கு தெரியுது. அதே போல் இந்த எபிசோடில் அதான் அடுத்த எபிசோடில் வந்து நம்ம ஒவ்வொரு தொகுதியிலையுமே பாஜக, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகள்லையுமே வரிசையாக வந்து யார் வேட்பாளர், பாஜகவா இல்லை கூட்டணி கட்சியினரா அப்படி நின்னால் யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த எபிசோடில் வந்து பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் இருக்காங்கள, ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி, தாமக, அவங்கெல்லாம் என்னென்ன தொகுதிகளில் கேட்டுட்ருக்காங்க, என்னென்ன மாதிரி என்னென்ன தொகுதிகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல ஓபிஎஸ் டிடிவி அவங்களுக்கு வந்து என்னென்ன தொகுதி அவங்க கேட்குறாங்க, என்ன தொகுதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்குமே 3 தொகுதிகள் அவங்க தரப்புலேருந்து கேட்கப்படுதில்ல. அது குறிப்பாக என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தேனி, ஏற்கனவே போன எலெக்ஷனில் ஓபி ரவீந்திரநாத் வந்து நின்று அந்த தேர்தலில் வெற்றியும் பெற்றிருந்தார். அதிமுக சார்பில் இருந்த ஒரு எம்பி அப்படிங்கிறதும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த முறையும் தேனி தொகுதியை அவங்க வந்து நிச்சயமாக கேட்பாங்க. அதே மாதிரி மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளையுமே ஓபிஎஸ் தரப்புலேருந்து கேட்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி டிடிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிடிவி பொறுத்த வரைக்குமே நம்ம 3 தொகுதி கேட்டுட்டு வந்துட்டுருக்காரு. டிடிவி தரப்பை பொறுத்த வரைக்குமே மதுரை, சிவகங்கை, திருச்சி ஆகிய 3 தொகுதிகளையுமே வந்து வேணும் அப்படிங்கிறது கேட்டுட்ருக்காங்க. பாஜக தரப்புலேருந்து 1 இல்லைன்னா 2 தொகுதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இவங்க தரப்புலேருந்து இந்த 3 தொகுதிகளையுமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. தேனி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஓபி ரவீந்திரநாத் குமார் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதுபோக வந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை வந்து வைத்தியலிங்கம் அவர் சார்பாக வந்து யாராவது ஒருவரை வந்து வேட்பாளராக நிறுத்தி அவர், ஏன்னா வந்து தமாகவுமே வந்து தஞ்சாவூரை கேட்டுட்ருக்காங்க அப்படின்ற வகையில், தஞ்சாவூரில் மயிலாடுதுறை அப்படின்ற வகையில் யாரோ ஒருவரை வந்து வேட்பாளராக நிறுத்தி அவருமே அந்த ரேஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு தான் இருக்குது. அதுபோல் டிடிவி தினகரனுமே நீங்கள் சொன்னீங்க, சிவகங்கையில் வந்து தினகரனே போட்டியிட போகிறாரு அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து வெளியானது, அவர் வந்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அதே போல் மதுரைன்னு பார்த்தீங்கனாலும் டேவிட் அண்ணாதுரை அவர் வந்து ஏற்கனவே தேர்தல் நின்று கணிசமான வாக்குகள், கடந்த முறை அவர் தான் நின்றார் மதுரை, அதற்காக வந்து டேவிட் அண்ணாதுரைக்காக மதுரை அப்படின்றதும் வந்து கேட்குறாங்க. அதே போல் திருச்சி வந்து சார்பாலா தொண்டைமான் வந்து ஏற்கனவே வந்து போட்டிட்டாங்க. ஒருவேளை பாஜக இல்லை வந்து மற்ற தொகுதிகள் போட்டியிட திருச்சியில் போட்டியிடுறாங்க அப்படின்னா சிவகங்கை, மதுரை இல்லைனா வந்து சிவகங்கை, திருச்சி இந்த மாதிரியான ஒரு தொகுதிகளில் வந்து டிடிவி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு தான் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து பாஜக தரப்பில் வந்து ஏதாவது 2-2 தொகுதி தான், ஒட்டுமொத்தமாகவே ஒரு 4 தொகுதி ஓபிஎஸ் டிடிவிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு தான் இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். ஓபிஎஸ் டிடிவி அணி தொடர்ந்து அடுத்ததாக வந்து தமாக தரப்புலேருந்து என்னென்ன தொகுதிகள் கேட்கப்படுது, எத்தனை தொகுதிகள் கொடுப்பாங்க? தமாக பொறுத்தவரையும் கடந்த முறையே தமாக வந்து தஞ்சாவூரில் தான் வந்து போட்டிட்டாங்க. தஞ்சாவூரில் போட்டியினால கண்டிப்பாக வந்து தஞ்சாவூர் தொகுதியை வந்து மீண்டும் கேட்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. தஞ்சாவூரை தாண்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யுவராஜா இல்லைனா விடியல் சேகர் அந்த மாதிரி யாராவது ஒருவர் நிற்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. அதே போல் மயிலாடுதுறை அப்படின்ற மாதிரி கூட வந்து தமாக தரப்பில் வந்து கேட்பாங்க. ஆனால் தமாக தரப்புக்குமே வந்து இன்னமுமே கூடுதலாக கூட சில தொகுதிகள்லாம் வந்து தமாகவில் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதே வேளையில் தமாகவுக்கு வந்து ஒரு 2 இல்லை 3 தொகுதிகள் வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். அதனால் தமாகவுக்குமே இந்த ஏரியாவில் தான் தமாக நிற்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிடிவி ஓபிஎஸ் அப்படின்ற அந்த அவங்க ரெண்டு பேரையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஈரோடு அப்படின்றது தமாகவோட ஒரு சாய்ஸாக இருக்குது. அது மாதிரி மயிலாடுதுறை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஓபிஎஸ் தரப்புக்குமே அது ஒரு வைத்தியலிங்கம் தொடர்பாக அது ஒரு டிமாண்டாக தான் இருக்குது. டிடிவிக்குமே அங்கே ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிற விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த தொகுதியுமே கூட ஒரு இவங்க 3 கட்சிகளுக்குள்ளே
ஒரு யாருக்கு போகிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வாசனுக்கு அதிகபட்சம் 3 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, அது 2 கூட குறையலாம். ஆனால் அதை விட அதிகமாக போவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இல்லாத விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்த வந்து பாரிவேந்தரோட ஐஜேக்கு கடந்த முறை வந்து பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டு திமுக கூட்டணியில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எத்தனை தொகுதிகள் வந்து ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க எவ்வளோ தொகுதிகள் கேட்டுட்ருக்காங்க? ஐஜேகே தரப்பில் இருந்து ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றியடைந்த பெரம்பலூர் தொகுதியை நிச்சயமாக கேட்பாங்க, இந்த முறையும் அந்த தொகுதியை கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த பெரம்பலூர் தொகுதியுடன் சேர்த்து கள்ளக்குறிச்சி தொகுதியுமே இந்த டைம் வந்து பாஜக கிட்ட ஐஜேகே தரப்பிலிருந்து கேட்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி இதோட சேர்த்து திருச்சி தொகுதியுமே கேட்குறாங்க. அதாவது போன முறை வந்து ஒரு இடத்துல போட்டியிட்டு வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க, இந்த முறை 3 தொகுதி வேணும் அப்படிங்கறதுல உறுதியாகவே கேட்கப்படதாகவும் தகவல் சொல்லப்படுது. ஆமா, ஆனா பாஜக தரப்புல அதிகபட்சம் 2 ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் வந்து ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்து 1 தொகுதிகள் அப்படின்ற லிஸ்ட்லேயே வந்து ஏறக்குறைய வந்து 3 பேர் இருக்காங்க, 3 இல்லை 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூட்டணிக்குள்ளே வந்தால் 4 பேர் ஆகிடுவாங்க. அந்த 4 பேர் என்னென்ன தொகுதிகளில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? ஆமாம், கூட்டணிக்குள்ளே வந்தால் அப்படின்னு பார்க்கும்போது சரத்குமார் அவர்கள் தான். ஒருவர் சரத்குமார் பிஜேபி கூட்டணியில் இருப்பது உறுதியாகிச்சு, அவர் வர்றாரு அப்படின்னு தெளிவாச்சு அப்படின்னா அவர் வந்து 2-3 தொகுதிகளை கேட்கலாம். ஆனால் பாஜக தரப்பிலிருந்து தூத்துக்குடி தொகுதியை மேபி அவங்க கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சரத்குமார் கேட்கக்கூடிய தொகுதிகளை தூத்துக்குடி தொகுதி ஒரு தொகுதி நிச்சயமாக அடங்கும். பாஜகவும் அந்த தொகுதியை ஒருவேளை ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாக தான் பார்க்கப்படுது. நிச்சயமாக சரத் உள்ளே வந்தால் திருநெல்வேலி இல்லை தூத்துக்குடி அப்படின்றதான் அவரோட சாய்ஸாக இருக்கும். ஆனால் திருநெல்வேலியில் வந்து நயனநாயந்திரனே போட்டியிட போகிறதா ஒரு தகவல்கள் வருது. அப்படி இல்லாத பட்சத்திலும் கூட பாஜக தான் கண்டிப்பாக இங்கே பாஜக தரப்புலேருந்து தான் கேண்டிடேட்டை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக கூட்டணிக்கு இல்லை சரத்துக்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி தூத்துக்குடி அப்படின்றது சரத்குமாருக்கான வாய்ப்பா அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் இனிமேல் தான் அவர் வரணும், ஆல்ரெடி இருக்கிறவங்களை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஜான் பாண்டியன் அவர் வந்து என்ன தொகுதி கேட்குறாரு, அவருக்கு எந்த தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? ஜான் பாண்டியன் அவரை பொறுத்த வரைக்குமே பாஜக வந்து ஜான் பாண்டியனுக்கு 1 தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்பு தான் நிச்சயமாகவே இருக்குது. அப்படி அந்த 1 தொகுதி எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீலகிரி இல்லைனா திருவள்ளூர், இந்த 2 தொகுதிகளில் ஏதாவது 1 தொகுதியில் வந்து ஜான் பாண்டியனுக்கு சீட் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஜான் பாண்டியனுக்கு வந்து ஜான் பாண்டியன் கொஞ்சம் நல்லா வலிமையாக இருக்கிற பகுதிகள் இல்லை அவருக்கு வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்க பகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தென்காசியில் நிற்கிறதுக்கு திருநெல்வேலியில் கூட அவர் வந்து நிற்கலாம். ஆனால் ஒருவேளை வந்து திருநெல்வேலியில் பாஜக நிற்பாங்க அப்படின்ற பட்சத்தில் ரிசர்வேஷன் பார்த்தோன்னா தென்காசி தொகுதி இருக்குது. தென்காசியிலுமே பாஜக வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்க, பாஜக தான் நிற்க பார்ப்பாங்க. அதையும் விட்டுட்டு நம்ம பார்த்தோன்னா ராமநாதபுரம் தொகுதி, ஏன்னா கடந்த முறை அவர் திருவாடநில எலெக்ஷன்லாம் வந்து போட்டிகிட்டு இருந்தார் சட்டமன்ற தேர்தலில் 2016. அப்படியே ராம்நாடு கூட, ஆனால் ராம்நாடுமே பிஜேபிக்கு உரிய தொகுதியாக தான் இருக்குது. அதனால் ராம்நாடுமே போகிறதுக்கு அப்படி வாய்ப்புகள் இல்லாததால் அவர் வந்து நீலகிரி இல்லை திருவள்ளூர் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொகுதி வந்து பாஜக யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏசி சண்முகம் அவருக்கு வந்து உறுதியான தகவல் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வேலூர் தொகுதியை பாஜக சார்பாக ஏசி சண்முகத்துக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இருக்கிறதாக பார்க்கப்படுது. ஆமாம், அவருமே சொல்லிட்டார், நான் தாமரை சின்னத்தில் தான் போட்டிடுறேன், வேலூரில் தான் போட்டிடுறேன் அப்படின்றதே சொல்லிட்டாரு. அடுத்தா வந்து கூட்டணியில் தேவநாதன் அவர் இருக்கார், அவருக்கு வந்து தேவநாதனுக்கு வந்து எந்த தொகுதி, அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அவருக்கு ஒரு வேலை ஒதுக்குனா என்ன தொகுதி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? அவருக்கு வந்து ஒருவேளை சிவகங்கை தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கிறதாக பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக இவங்களுக்கு தான் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கப்பட்டுச்சுன்னா தேவநாதனுக்கு வந்து ஒரு தொகுதி, சிவகங்கையாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தேவநாதனுக்கு பார்த்தீங்கன்னா கூட ஏறக்குறைய வந்து ராமநாதபுரம் தொகுதி தான், சமூக அடிப்படையில் வந்து அதிகமான மக்கள் இருக்காங்க அப்படின்ற வகையில் ராமநாதபுரம் தொகுதி தான். அவருமே கூட 2016 வந்து திருவாடனை தொகுதி ராம்நாடுக்கு உட்பட்ட திருவாடனையில் தான் வந்து போட்டியும் விட்டார். இந்த நிலையில் இந்த முறை பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துக்கு அடுத்ததாக அந்த சமூக வாக்குகள் அப்படின்றது சிவகங்கையிலுமே இருக்குது. 2009 சிதம்பரத்தை எதிர்த்தே வந்து ரொம்ப தீவிரமாக கண்ணப்பன் வந்து வாக்குகள் வாங்கின விஷயங்களை எல்லாம் பார்க்குறோம். ஸோ அவர் வந்து கேட்டால் பாஜகவில் வந்து அவர் கண்டிப்பாக ஒரு இடம் ஒதுக்குனாங்கன்னா சிவகங்கையை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே வேளையில் பாஜகவில் சிவகங்கையில் இப்போ வந்து கொஞ்சம் இளம் தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே மாற்றுக் கட்சியிலேருந்து வந்த எம்எல்ஏக்கள் அது போன்ற சில ப்ராஜெக்ட்லாம் வந்து சிவகங்கையில் இருக்கிற எம்எல்ஏக்கள் மூலமாக முன்னாள் எம்எல்ஏ மூலமாக நடந்திருக்கு அப்படின்னும் போது, இல்லை யாராவது கண்டிப்பாக போட்டியிடணும் அப்படின்ற பட்சத்தில் தேவநாதனுக்கு வந்து தொகுதிகள் அப்படின்றதே க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்த வரைக்கும் 40 தொகுதிகள் வந்து 28 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் நேரடியாக பாஜக வேட்பாளர்கள் நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் வந்து டிடிவி 2, ஓபிஎஸ் 2, தமாகா 3 தொகுதிகள் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அது போக மற்ற 3 பேருக்கு வந்து ஒவ்வொரு இடம், சரத்குமார் வந்தால் சரத்குமாருக்கு ஒரு இடம் அப்படின்ற வகையில்
நம்ம வந்து பார்க்குறோம். இதில் இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே கூட அந்த 7 இடங்கள் போக, டிடிவி ஓபிஎஸ் தாமக போக, மற்ற 33 இடங்கள் அப்படின்றது இப்போவே தாமரை சின்னம் தான் அப்படின்றது ரொம்பவே உறுதியாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தாலும் அவங்க எல்லா தொகுதியிலையுமே கூட தாமரை சின்னத்தில் தான் நிற்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளையும் ஈடுபடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வாக்கு சதவீதம் தாமரைக்கு ஒட்டுமொத்தமாக 40% அப்படின்னா தான் ஒரு அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற முயற்சிகளில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. இது வந்து இதுவரைக்குமான ஒரு முதற்கட்ட விஷயங்கள் தான். அடுத்து என்ன அப்டேட் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே முதற்கட்ட தகவல் அடிப்படையில் பேசப்பட்டது தான். இனி வரக்கூடிய நாட்களில் கூட்டணி குறித்தான விவரங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா தொகுதி பங்கீடு, எந்த வேட்பாளர்கள் நிற்கப்படுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த நாட்களில் வரும். அதை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த டிஸ்கஷனையுமே பண்ணுவோம். இது போன்ற அரசியல் சார்ந்த வீடியோக்களுக்கு எலெக்ஷன் டாக்ஸ் 2024 அப்படிங்கிற அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்கள். ஃபிட்டான போட்டிசல் இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போரிஷலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.